ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நியூ ப்ராடக்ட், அதாவது பட்டர்ஃப்ளை பீமாங்கிற மாடல். அதாவது பீமாங்கிறது பட்டர்ஃப்ளை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு நியர்லி ஒரு 40 இயர்ஸ் பேக் இந்த பீமாங்கிற மாடலில் ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு மிக்ஸி இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அதே மாடலை வந்து இந்த பீமாங்கிற மாடலில் 1000 வாட்ஸ் மிக்ஸி இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம பீமா பட்டர்ஃப்ளை பீமா 1000 வாட்ஸ் மிக்சியோட இது மோட்டர் பாடி. அதுக்கப்புறம் அதோட கண்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சர் மேட், ஒரு மல்டி ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு 1 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜாரு. அப்புறம் ஒரு பாலிகார்பனேட் அன்பிரேக்கபிள் பாலிகார்பனேட் ஜூசர் ஜார் வித் ஃபில்டரோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து மோட்டர், இதான் 1000 வாட்ஸ் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த எல் ஷேப்பில் டவர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1000 வாட்ஸ். இது வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து கிரைண்டில் மாவு வரைக்கிறது உண்மையிலேயே பெரிய வேலையாது. ஏன்னா கிரைண்டில் மாவு வரைக்குன்னு மினிமம் வந்து உங்களுக்கு அரிசி தனியாக அரைச்சி இல்லை உளுந்து தனியாக அரைச்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதை கழுவுறதுக்குலாம் வேலை இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஃபேமிலி உள்ளவங்க உடனே இட்லி மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக அரைக்கிறவங்க என்ன பண்ணால் அரைக்கிறக்க மிக்ஸி தேவைப்படும். இப்போ சாதாரண ஒரு 750 வாட்ஸ் மிக்ஸில் வச்சாங்கன்னா வந்து அதோட கிரைண்டிங் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ப்ளஸ் மிக்சியோட இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் சூடாகும். அதுக்காக இப்போ அந்த 1000 வாட்ஸ் வந்து எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பட்டர்ஃப்ளையோட இந்த மாடல் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் க்ரஸ்ட் அண்ட் ஃபுட் ப்ராசஸில் சேம் இதே மாடலில் தான் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாடல் பாடி வந்து, பட் மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 1000 வாட்ஸ். பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ஜாரை பற்றி. ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஜார் பாருங்கள். இது வந்து மோட்டர் வந்து உங்களுக்கு 1000 வாட்ஸ் மோட்டர்னால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் கொடுத்துருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் மூணுக்குமே வந்து உங்களுக்கு வந்து லாக் டைப்போட கொடுத்துருக்காங்க. பால் கார்மேட்லாம் லிட்டு வித்து லாக்கோட கொடுத்துருக்காங்க. இந்த மல்டி ஜாரில் அந்த பிளேடு பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன், அதாவது வெட் அரைக்கலாம் ட்ரை அரைக்கலாம், இதில் வந்து நீங்கள் எதனாலும் பண்ண முடியும். அதுக்காக தான் மல்டி ஃபங்க்ஷன் பிளேடு கொடுத்துருக்காங்க. வித்து ஹேண்டிலோட உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது. யூஸ் பண்ணி நம்ம எடுத்து கழட்டி மாட்டுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜென்ரலாக வந்து இந்த மீடியம் ஜார் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை கிரைண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பெரிய ஜாரில் ட்ரை கிரைண்டிங் பண்ணால் அது ரொம்ப சூடாகும். ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக போட்டால் தான் அரைக்கும். அப்படிங்கும்போது குவான்டிட்டி அதிகமாக போட்டும் சூடாகும். இது வந்து அந்த மாதிரி ஆகாது. அதே இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூம் லீட் கொடுத்துருக்காங்க வித் கிளிப். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிகான் வாஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுட் கிரேட் இது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா உழைக்கும். சிலிகான் கேஸ் கட் நம்ம நைட்ரில் கேஸ் கட் கம்பேர் பண்ணும்போது சிலிகான் கேஸ் கோட லைஃப் வந்து அதிகம். அடுத்தது இந்த 1 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஜார். இது வந்து நார்மலாக வந்து வெட் ஜார், வெட்டில் நீங்கள் லிக்விடைஸ் பண்ணுறது எல்லாமே அரைக்கலாம். மெயினாக வந்து இப்போ இட்லிக்கு மாவு அரைக்க, தோசைக்கு மாவு அரைக்கிறது, வடைக்கு அரைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜார் வந்து அது 1000 வாட்ஸ் மோட்டர் கெப்பாசிட்டிங்களாம் அரைக்கிறது வந்து கிரைண்டிங் வந்து டைமிங் ரொம்ப சீக்கிரம் அரைக்கும். அரைக்கிறது வந்து வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் கிரைண்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் டூம் லைட் கொடுத்துருக்காங்க, கிளிப் போட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேலே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அரைக்கும் போது மூடி கழுத்திட்டு தண்ணி எதாவது ஆட் பண்ண கூட இல்லை. இந்த மேலே உள்ள இந்த பீப்பர் மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஜூசர் ஜார், ஆல்மோஸ்ட் இந்த மாடல் இந்த ஜூசர் ஜார் வந்து இவங்க கிட்டத்தட்ட எல்லா மாடலும் ஆல்மோஸ்ட் ஜூசர் ஜார் உள்ள மாடல் எல்லாமே இந்த மாடல் ஜார் தான் யூஸ் பண்ணுறாங்க. வித் ஃபில்டரோட இருக்குது, வித் புஷர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர். இது வந்து
அந்த உள்ள ஒரு நாலு க்ரூவ் இருக்கும். அந்த க்ரூவுக்கு நேரா வச்சிட்டு லாக் பண்ணீங்கன்னா லாக் ஆயிரும். அது நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் போறோமோ அதை போட்டு இது வழியாக போட்டுட்டு இந்த லாக் கொடுத்துருக்காங்க. லாக் லாக் பண்ணிட்டு இந்த புஷர், அதாவது புஷர் எது கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அரைக்க படம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்குள்ளே வந்து இடம் கம்மியாக இருக்கும். அப்போ மேலே போட்ட பொருள் அரைஞ்சி கீழே போகாமல் இருந்துடும். ஸோ அதுக்காக இந்த புஷர் கொடுத்துருங்க. நீங்கள் அரைக்கும் போது இதை வச்சு நல்லா கீழே புஷ் பண்ணிங்கன்னா எல்லாமே கீழே அந்த பிளேடு வரைக்கும் கீழே வந்துட்டு இருக்கும். அடுத்து நம்ம மோட்டர் யூனிட் பார்ப்போம். மோட்டர் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு பவர் ஆன் இண்டிகேட்டர் இருக்குது. இப்போ பாருங்கள் லைட் ஏரியாவில் நான் பவர் ஆன் பண்ணணும்ல இண்டிகேட்டர் ஏரியும். எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பல்ஸ் வித் 3 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பல்ஸ். இது டவர் ஷேப்பில் அது ரெண்டு கலர் கொடுத்துருக்கோம். அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளஸ் ஓவர்லோட் ப்ரொடக்டர் இருக்குது. அடுத்து மிக்சியோட வாரண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செக்மெண்ட்டில், அதாவது 1000 வாட் செக்மெண்ட்டில் இது வரைக்கும் எந்த கம்பெனியுமே வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கல. மோட்டருக்கு வந்து பட்டர்ஃப்ளை மோட்டர் தான் லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது இதோட ப்ராடக்ட் வாரண்டி பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாருக்கு எல்லாமே வந்து 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. மோட்டருக்கு மட்டும் லைஃப் டைம் வாரண்டி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ப்ராடக்டோட பீமா, அதாவது பீமா வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த பிராண்டோட ஃபஸ்ட்டு மிக்ஸி இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த பிராண்டில் இன்றைக்கி 1000 வாட்ஸில் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு லைஃப் டைம் கேரண்டி மோட்டரோட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நியூ ப்ராடக்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.